வணக்கம் அன்பு நண்பர்களே, ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த 2782 நபர்களுக்கு இந்த வீடியோவில் வேலை வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ராம் காடா அப்படிங்கிற நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க, 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, 25,000 வரைக்கும் சம்பளம், பிஎன் ரோடு, மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்பு, இதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பிரியா மேடம் சொல்லுவாங்க பாருங்க. சார், இது பாத்தீங்கன்னா மேல் ஸ்டாஃப் தான் சார் வாண்டட் இருக்குது. 2 வருஷத்துல இருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கேக்குறாங்க. டேலி, ஜிஎஸ்டி, டிடிஎஸ் வந்து நாலேஜ் இருக்கிற மாதிரி பர்சன் கேக்குறாங்க சார். ஓகே, அப்ப உங்களுக்கு வந்து டேலி, ஜிஎஸ்டி, டிடிஎஸ்ல நல்ல நாலேஜ் இருக்குதா, 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, உங்களுக்கு 25,000 சேலரி உறுதி, பிஎன் ரோடு, மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்ல. அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுகி கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் கேக்குறாங்க, 42,000 சம்பளம், அங்கேரி வளையரோடு, அங்கேரி வளையத்தில். இதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்க சார்? 10 to 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கேட்குறாங்க சார். மெர்ச்சன்டைசர் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க சார். மெயில் கம்யூனிகேஷன்லேருந்து காஸ்டிங் வரைக்கும் எல்லா நாலேஜுமே வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். ஓகே, அதாவது மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் மெயில் கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி, மெர்ச்சன்டைசிங் டீமை பார்த்துக்கிற மாதிரி, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், 42,000 சம்பளம் உறுதி, சுகி கார்மெண்ட்ஸ் அங்கேரி வளையரோடு, அங்கேரி வளையத்தில். அடுத்த நிறுவனம் பாருங்க, ஏசிஎன் நெட் கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க, பல்லர் ரோடு, வீரவாண்டி பிரிவு. இதுக்கு என்ன சம்பளங்க, என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்குறாங்க சார்? எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 வருஷம் கேட்குறாங்க சார். இவங்க வந்து ஆர்டர் நாலேஜ் வந்து ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்டிங் வந்து முக்கியமாக தெரியணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அப்போ காஸ்டிங் நாலேஜ் இருக்கிற மெர்ச்சன்டைசருக்கு இந்த வேலை வாய்ப்பு உண்டு. ஹெச்ஆர் ஹேமாவை கூப்பிடலாம். ஹேமாவோட நம்பர் சொல்கிறாங்க பாருங்கப்பா, 9715555128. இதுக்கு முன்னாடி வந்த மெர்ச்சன்டைசிங் மேனேஜருக்கும் இந்த நிறுவனத்துக்கு ரெண்டுக்குமே ஹெச்ஆர் ஹேமா தான். அவங்கள கால் பண்ணிங்கன்னா இந்த மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் வேலை வாய்ப்பு, இந்த மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு ரெண்டுக்குமே இன்டர்வியூ கால்ஸ் கொடுப்பாங்க. ஏசியன் நெட் கார்மெண்ட்ஸ் பல்லார் ரோடு வீரவாண்டி பிரிவில் இருக்குது, சுகி கார்மெண்ட்ஸ் அங்கேரி வளைய ரோடு, அங்கேரி வளையத்தில் இருக்குது. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, சனா அனிமல் ஹாஸ்பிட்டல். இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க, மேலா இருந்தாலும் ஓகேன்னு சொல்றாங்க. இந்த நிறுவனம் எப்படி, இதுக்கு என்ன மாதிரி வேலைன்னு பாக்கலாங்க. பிஎன் ரோடு, புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது இந்த நிறுவனம். இதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி? இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தாங்க சார். வர என்ட்ரி பண்ற மாதிரி தாங்க சார் இருக்கும். வர பேஷண்டோட டீடைல்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிட்டு அவங்களை வந்து டோக்கன், இந்த டோக்கன் எல்லாம் கொடுத்து போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சார் ஒர்க் இருக்கும். இது ப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் கொடுக்கறோம் சொல்லியிருக்காங்க சார். இது வந்து மேல் ஃபீமேல் யாரா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சார். சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரிசப்ஷனிஸ்ட், முன்னாடி ஃப்ரண்ட் ஆபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி வேலை, வர்றவங்களை ரிசீவ் பண்ணிக்கிறது, டோக்கன் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை, ஹாஸ்பிட்டல் லைன் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் அவங்க பிரியா மேடம் சொன்னாங்க. அடுத்த வேலை வாய்ப்பு என்ன, இதுக்கு வந்து யாரை கான்டாக்ட் பண்ணுங்க? ஹெச்ஆர் உமாவை கான்டாக்ட் பண்ணாங்க சார். அவங்களுடைய நம்பர் வந்து 9080829694. ஓகே, அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா நைல் அப்பேரல். இது சீனியர் மெர்ச்சன்டைசர் கேக்குறாங்க, இந்த நிறுவனத்துக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க, என்ன சம்பளம் கொடுக்குறாங்க சார்? 4 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சார். சம்பளம் வந்து 36,000 சொல்லியிருக்காங்க சார். ஃபுல்லாகவே ஆர்டர் வந்து இவங்களே இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். பிஎன் ரோடு, புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டிருக்கு இந்த நிறுவனம். இதுவும் ஹெச்ஆர் கேமாவை கான்டாக்ட் பண்ணுங்கள், 9715555128. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மெயில் கம்யூனிகேஷன். இந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வருது, கேமாவை தான் கான்டாக்ட் பண்ணோம். மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேலுக்கு சாமுண்டிவரம் அவனாசி ரோட்டில் இந்த நிறுவனம் இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்க, என்ன சம்பளங்க சார்? இது பார்த்தீங்கன்னா 4 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சார். இது வந்து மெயில் கம்யூனிகேஷன்னால இங்கிலீஷ் வந்து நல்லா டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சார். பையர் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுட்டு அது வந்து எம்டிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். இதில் வந்து கொஞ்சம் நாலேஜான பர்சன் தான் வேணும்னு கேட்குறாங்க சார். சூப்பருங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கணியர் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி, இது ஒரு யூடியூப்ல பிரபலமான ஜோசியர். இவர் இவர்கிட்ட ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குது. ஜாதக லைன்ல, அதாவது சேட்டலைட் சேனல் எல்லாம் இவர் லைவ் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு என்ன மாதிரியான ஆட்கள் தேவை இருக்குது, என்ன மாதிரி வேலைங்குது சார்? இவங்க பாத்தீங்கன்னா கேமராமேன் மாதிரி தானே சார் சொல்றாங்க. இவங்க வந்து இவர் வந்து வீடியோ எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ணி நம்மளோட யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் நெட்வொர்க்ல போஸ்ட் பண்ற நாலேஜ் இருக்கிற மாதிரி ஆள் கேக்குறாங்க சார். எந்த ஏரியால இருக்குதுங்க இது? ஏரியா பாத்தீங்கன்னா பல்லடம் ரோடு தாங்க சார், கணபதி பாளையத்துல இருக்கு. அந்த ஏரியால இருக்கவங்க இதுக்கு இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா போய் அவரை கான்டாக்ட் பண்ணலாங்க சார். சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? சம்பளம் 15,000 கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க சார். ஓகே, ரைட். அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஸ்ரீநிதி எக்ஸ்போர்ட். இங்க சீனியர் மெர்ச்சன்டைசர் கேக்குறாங்க, பல்லர் ரோடு, பல்லடத்துல இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்க
சார் இது பாத்தீங்கன்னா 6-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க சார். இது வந்து பையர் ஃபாலோ பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பையர் என்ன மாதிரி பையருங்க? டிஸ்னி பையருங்க சார். அந்த டிஸ்னி பையரோட நாலேஜ் வேணும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபையா அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்ப டிஸ்னி பையர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்க, டிஸ்னி பையரை ஹேண்டில் பண்ணுவீங்க, சீனியர் மெர்ச்சன்டைசர், மெர்ச்சன்டைசர் யாரா இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சம்பளம் 38,000 கிடைக்கும். அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க, ஸ்ரீநிவி கார்மெண்ட்ஸ்லயே அக்கௌண்டன்ட், பல்லரோடு பல்லடத்துலக்கு இந்த நிறுவனம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இருக்கு, மேடம் சொல்றாங்க பாருங்க. சார் இதுல பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் கம் டாக்குமெண்டேஷன் பாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷனுக்கு தனி, அக்கவுண்ட்ஸுக்கு தனின்னு போடுவாங்க. ஒரு மிடில் லெவல்ல ஒரு 100 சீட் யூனிட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ல வேலை கம்மியா தான் இருக்கும். அதனால அக்கவுண்ட்ஸும் பார்த்துட்டு டாக்குமெண்டேஷனும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, தெரியும், நம்மகிட்டயும் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரியான கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. டாக்குமெண்டேஷன்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி அக்கௌண்ட்ஸ்லயும் டேலி ஜிஎஸ்டி நாலேஜோட இருக்கிறவங்களுக்கு 34,000 சம்பளம், பல்லரோடு பல்லரத்துக்கு இந்த வேலை வாய்ப்பு. அடுத்து சேல்ஸ் கார்பரேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்கறாங்க, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பிஎன் ரோடு மில்லர் கிட்ட இந்த வேலை வாய்ப்பு இருக்குது, இதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கறாங்க. சரி இது பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் டிசைனர் தாங்க சார் கேக்குறாங்க. 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கேக்குறாங்க. மேல் ஆர் ஃபீமேல் யாரா இருந்தாலும் இது ஓகேங்கிற மாதிரி சொல்றாங்க சார். சூப்பருங்க. அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா சாம் டெக்ஸ்னு சொல்லி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் நிட்டிங் யூனிட், காலர் நிட்டிங் நிட்டிங் எல்லாம் இருக்கிற யூனிட். இந்த நிறுவனத்துல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து 10 பேத்துக்கு மேல கேக்குறாங்க. காலர் நிட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நிட்டிங் ஆபரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை வாய்ப்பை பத்தி சொல்லுங்க, இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, அதை பத்தி நீங்க அந்த கம்பெனிக்கு பேசியிருந்தீங்களா பத்தி சொல்லுங்க சார். இது பாத்தீங்கன்னா 10 ஸ்டாஃப் வேணும் கேக்குறாங்க சார். ஃபீமேல் ஸ்டாஃப் தான் கேக்குறாங்க. இது அவங்க வந்து அகாமடேஷனும் கொடுக்குறாங்க சார். வெளியூர்ல இருந்து 10th 12th முடிச்ச பொண்ணுங்க யாரா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சார். இது வந்து நிட்டிங் மிஷின் தான், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட சொல்லி கொடுத்துருவாங்க சார். சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் வேற வேற சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க சார். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வந்தபோது சின்னதா மிஷின் ஓட்டி பழகிறது, உள்ளுக்குள்ள ரோலை வெட்டுறது எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கொஞ்சம் படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிட்டிங் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீடில்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி, அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர்ல தான் வரும் டிசைன் எல்லாம், அந்த டிசைன் எல்லாம் அவங்களே பாக்குற மாதிரி இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் ஆயிட்டோம்னா, நிட்டிங் மிஷின் ஆபரேட்டருக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் போய்கிட்டு இருக்குதுங்க? 36,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு ஆயிடுவாங்க நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் ஆயிட்டா. இதுக்கு 1 வருஷத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ரெஷரா இந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தொழில் கத்துக்கிட்டு நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் ஆயிடலாம். அதுவும் நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் வர வேண்டாம், உங்களோட செட்டா படிச்சவங்க இருப்பாங்க. நீங்க எல்லாருமே வெளியூர் போய் வேலை தரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி டீமா ஒரு 5 பேர் நீங்க டீமா இருக்கலாம், 5 பேர் ஒட்டுக்கா வாங்க, ஒட்டுக்கா பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதியோட உணவோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. சாம் டெக்ஸ்ல ஜிவிஎஸ் இருக்கிறத எல்லாமே மிகப்பெரிய நிறுவனங்கள் தான், முன்னணி நிறுவனங்கள் தான், எல்லாத்துலயுமே சேஃப்டியான ஹாஸ்டல் வசதியோட தான் வேலை வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த நிறுவனம் எங்க இருக்குதுங்க? இது பாத்தீங்கன்னா திருப்பூர்ல குங்குமேன் ரோட்ல இருக்குதுங்க சார். இது வந்து ஹெச்ஆர் உமாவனுக்கு கான்டாக்ட் பண்ணாங்க சார். 90 கோங்குமேன் ரோட்ல எந்த ஏரியாங்க? இஎஸ்ஐ ஸ்டாஃப். இஎஸ்ஐ ஸ்டாஃப் ஸ்டாண்ட் வந்துட்டாலே கூட்டிட்டு போறோம் சொல்லிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாலே, நீங்க திருப்பூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி இல்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி, உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க ஜிவிஎஸ்ஓட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, ஹெச்ஆர் உமாவோட கான்டாக்ட், அவங்க வந்து உங்களுக்கு அந்த நிறுவனத்தோட நம்பர் அனுப்புவாங்க. அந்த நிறுவனத்தோட மேனேஜர் நம்பர், ஹெச்ஆர் மேனேஜர் நம்பர் அனுப்புவாங்க. அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட டீடைல் எல்லாம் சொல்லுங்க, ஆதார் கார்டு அனுப்புங்க, கன்ஃபார்ம் ஆனு கிளம்பிவாங்க, டீமா கிளம்பிவாங்க. டீமா வேலை செஞ்சு நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் ஆயிரலாம், 20,000-25,000 சம்பளம் வாங்கிக்கலாம், தொழிலும் கத்துக்கலாம். திருப்பூருங்கிறது வந்தாரை வாழ வைக்கிற ஊர், இதுல வர்ற அத்தனை பேர் தொழில் கத்துக்கிட்டு அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் 100 பேர், 140 பேர், 180 பேர்னு நம்ம ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வீடியோ பாக்குற நீங்களும் ஜாயின் பண்ணிடலாம், இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குதே பார்ப்போம். இந்த நிறுவனத்துல சாம் டெக்ஸ்ல செக்கர் இருக்கு, ஹெல்பர் இருக்கு, அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு. அக்கௌண்டன்ட் ஃபீமேல் எல்லாம் வந்து திருப்பூர்ல நேட்டிவா இருக்கிறவங்களுக்கு நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் இருக்குது, ஹெல்பர் இருக்குது, எல்லா வேலை வாய்ப்பும் இதுல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ் டெக்ஸ், இங்கே ஹெல்பர் கேக்குறாங்க. இந்த நிறுவனத்துல என்ன மாதிரி ஹெல்பர் கேக்குறாங்க சார்? இது பேக்கிங் அண்ட் செக்கிங் ஒர்க் தாங்க சார் கேக்குறாங்க. அந்த ஃபீமேல் ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா
வர்ற அந்த அந்த கார்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுக்கணும் சார். பிளஸ் வந்து என்னென்ன அடால்ட்டி இருக்குதா அந்த மாதிரி செக் பண்ணிட்டு செக் பண்ணி அதை மடிச்சு வைக்கணும் சார். அவ்வளவுதான் சார் ஒர்க். இது ரூம் ஃபுட் எல்லாமே அவைலபிள் தான் சார். ஓகே, அதாவது தங்குறதோட வேலையே உங்களுக்கு 10 இருக்கும். நீங்க இந்த கம்பெனி செட் ஆகலையே அடுத்த கம்பெனி மாறிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வாய்ப்பு, உங்களோட எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி வேலை வாய்ப்பு, உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பே நீங்க போய்க்கலாம். இத்தனை ஆப்ஷன்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஜிவிஎஸ்ல மட்டும்தான். அதுவும் இலவசமா கால் பண்ற அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும். ரைட், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி கார்மெண்ட்ஸ். இப்ப வந்தது பிஎஸ் டெக்ஸ் பார்த்தோம், இப்போ பிஜி கார்மெண்ட்ஸ். இங்க வந்து டெக்ஸ்டைல் டிசைனர் கேக்குறாங்க, 24,000 சம்பளம், தாராபுரம் ரோடு வெள்ளியம் காடு. இது என்ன மாதிரி டிசைனர் கேக்குறாங்க? ரூம் ஃபுட் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா ரூம் ஃபுட் அவைலபிள் சொல்லிருக்காங்க சார். ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா கோரல்ரா போட்டோஷாப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க அழகா திருப்பூர் வந்து இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டுக்குள்ள நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. தங்குறதோட இந்த வேலை வாய்ப்பு இருக்குது. 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், 24,000 சம்பளம் வாங்கிக்கலாம். இப்பவே 11 நிமிஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னும் நம்ம ஜிவிஎஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க நம்ம ஜிவிஎஸ்ல என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா, பங்கு சந்தை பத்தின செய்திகளா வரப்போகுது, பினான்சியல் ஃப்ரெண்டா நம்ம ஜிவிஎஸ் இருக்க போகுது. அதனால இதை பத்தி எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் வரும். 120,000 கேஷ் பிரைஸும் கொடுக்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இணைஞ்சிருங்க. நீங்க எதிர்பார்க்கிற சம்பவத்துல எதிர்பார்க்கிற ஏரியாவில் உறுதியா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.